கயல் இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து நம்ம ஹீரோ அவளுக்கு ஜாக்கெட் ஒன்னு கொடுத்துருப்பான் குளிருதுன்னு சொல்லவும், சோ அதை ரிட்டர்ன் பண்றதுக்காக அவனோட லேபுக்கு வெக்கப்பட்டுட்டே வரா. இன்னது இவ நடைய சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிஷ் வந்து அக்ஷய் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவ பாட்டுக்கு வந்துட்டு நம்ம அக்ஷய் கிட்ட பேசாம இந்த அவன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த ஜாக்கெட் எடுத்து கொடுக்குறான். இப்ப அந்த ஜாக்கெட்டுக்குள்ள இவளோட லிப்ஸ்டிக் ஒன்னு இருக்கும், அது எப்படிங்க வந்துச்சுன்னே தெரியல. அதை எடுத்து நம்ம ஹரிஷ் கிட்ட கொடுத்து இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இவனை நடுவில் வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன, லிப்ஸ்டிக் எப்படி இங்கே வந்துச்சு சானியா அப்படின்னு சொல்லிட்டு சானியாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். உடனே அக்ஷய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான். இப்போ உடனே சானியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷய் கிட்ட பேசுறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பா. இதை பார்த்துட்டு பயந்துட்டு இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்க நம்ம பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓடுவான். இதை ஹரிஷ் பார்த்துட்டு இவன் ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறான், சம்திங் ராங், ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நீ என்னன்னா அவன் முகத்தை பார்க்க மாட்டேற, அவன் என்னன்னா உன்னை பார்த்து தெரிச்சு ஓடுறான், என்ன நடக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு அம்மா என்னமாச்சு, ஏன் இப்படி அக்ஷய் குனிஞ்சு தள்ள நிமிராம போயிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கவோ கிஸ் பண்ணதை மட்டும் சொல்லல, ஆனா அதுக்கப்புறம் அந்த மேல ஒருத்தருக்கு ஒருத்தர் விழுந்துகிட்டாங்கல்ல அந்த சீன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை அதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேச்சு மாத்திரம். உடனே ஹோ அப்படியா, என்ஜாய் என்ஜாய் அப்படின்னு பையன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். உடனே இவ கியூட்டா வைக்கப்பட்டுட்டு சீ போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அந்த சீனியர் பையன் சானியாவை பார்த்ததும் பின்னாடியே வந்து பேசிட்டு இருக்கான். என்னாச்சு, ஏன் என்கிட்ட பேசவே மாட்ட அப்படின்னு சொல்றான். இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்ல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அவனை கட் பண்ணிட்டு போயிடுறா. அடுத்து இங்க பார்ல இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. என்னதாண்டி உனக்கு பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கவோ கிஸ் பண்ணதெல்லாம் நினைச்சு பாக்குறான். இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்ல, எனக்கு லைட்டா ஃபீவர் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க, அவன் அந்த சப்பு முக்கி கூட தான் பேசிட்டே வந்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இது அவளுக்கு பார்த்துட்டு செம்ம கடுப்பாகுது, நான் டின்னருக்கு கூப்பிடலாம் நினைச்சேன் இவன் முன்னாடி பூந்துகிட்டாலோ அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. இவன் இங்க புலம்பிட்டு இருக்கத கரெக்டா சீனியர் பையன் பாத்துறான். ரெண்டு பேரையும் பார்த்துட்டு என்ன அவனை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, அவனெல்லாம் கண்டுக்காத, அவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் நினைக்கிறேன், சரி ஓகே பரவாயில்ல வரியா என் கூட டின்னர் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவங்க ரெண்டு பேரும் அதே இடத்துக்கு போறது தான் பாத்துக்கிட்டே இருக்கா. இவன் பேசுறதை கண்டுக்கவே மாட்டா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூட போயிடுறான். இவன் இங்க தொணத்தொணன்னு புலம்பிக்கிட்டே இருக்கான், என்ன உனக்கு பிடிக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனா இவன் கண்டுக்கவே மாட்டா. அங்க ஹீரோ சாப்பிட்டு இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதே கவனிச்சுக்கிட்டு அவளுக்கு விருப்பாகுது, உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கா. இப்ப அந்த பால் ஒன்னு இவன் வித்துட்டான்ல, சோ அந்த அதனாலதானே இவன் மேல கோவம் இருக்கும். அதனால அந்த பாலை கொடுத்துட்டு இங்க பாரு என் மேல தப்பே இல்ல, இவன் தான் வந்து வித்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவன வந்து கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறான். இப்ப பெஞ்சுக்கு அடியில அவன் கிட்ட பணம் கொடுக்கறான். இவன் இப்படி பேச சொல்லி கூட்டிட்டு வந்ததே இந்த ஃப்ராடு பையன் தான், இந்த சீனியர் பையன். ஓ அப்படியா, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இங்க காட்டுறாங்க அந்த சப்பு முக்கி இருக்கல, நம்ம ஹீரோ கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. உனக்கு நான் மேஜிக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காது கிட்ட இருந்து காயின்ஸ் எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அவளுக்கு செம்ம கடுப்பாகுது, இதெல்லாம் ஒரு மேஜிக்கா, காதுல இருந்து காயினா, யோசை எனக்கு இதை பார்க்க பார்க்க பத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அவளால கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்கவே முடியல. யோசிச்சு பாருங்க, நமக்கு ரொம்ப பிடிச்ச பையன் வேற யாரோ ஒரு பொண்ணு கூட உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசினா எப்படி இருக்கும், அவ்வளவுதான் அதே மாதிரிதான் நம்ம ஹீரோயினுக்கு. அங்க அவளால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல, வேகமா கோச்சுக்கிட்டு ஓடி போயிடுறா. இவங்க ஓடி போறத நம்ம ஹீரோ பாத்துடுறான். ஐயோ போச்சு, அவ தப்பா நினைச்சிட்டா போல அப்படின்னு, சரி ஓகே நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு ஹீரோயின் பின்னாடியே ஓடி போறான். அப்படி இந்த சீனை காட்டுறாங்க. இந்த சப்பு முக்கியும் சீனியரும் சரியான ஃப்ராடுங்க போல, இதுங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன டீலிங் அப்படின்னு போக போக பாத்துக்கலாம். இதுங்க ரெண்டு பேரும் சக்சஸ் அப்படின்னு காட்டிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணா இங்கதான் காட்டுறாங்க, ட்ரெட்மில்ல ஓடிக்கிட்டு எனக்கு அவளை பார்த்தாலே கடுப்பா இருக்கு, அக்ஷய் மேலதான் எனக்கு கோவம் வருது, எனக்கும் அவனுக்கு செட்டே ஆகாது, இனிமே நான் அவன் பின்னாடி போக மாட்டேன் அப்படின்னு கடுப்புல கத்திட்டு இருப்பா. இப்ப பையன் வர, அம்மா என்னமாச்சு என்ன பண்ணி இருக்கீங்க, ஒல்லி ஆகணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அட போடா நீ வேற, எனக்கு இனிமே அக்ஷய் கூட பேச நீ சொல்லவே சொல்லாத, அவ என்னன்னா அவ பின்னாடி சுத்திட்டே இருக்கான், அவ காது கிட்ட இருந்து காயின் எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்கா, இது பெரிய மேஜிக் அப்படின்னு பொறாமையில பேசிட்டு இருக்கா. உடனே இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் ஒரு விஷயம் எல்லாம் இல்ல, எத்தனை பொண்ணுங்க பின்னாடி வந்தாலும் அக்ஷய்க்கு நீங்க மட்டும்தான் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னமோ போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதலாவே பேசிட்டு இருக்கான். சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ தலையில தடவுறதுக்காக வருவான். உடனே ஆய் வேணாம்,
உங்கள் கை ஃபுல்லாக ஸ்வெட்டாக இருக்குது, என் மேலே தொடாதீங்க அழுக்கு, நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிக்கிற மாதிரி வந்து ஃபுல் வேர்வையும் அவன் மேலே அப்பி விடுறா. ஐயோ உங்கள் அம்மா என்ன இப்படி பக்கையாக இருக்கிறாங்க அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கடுப்பாகிறான். அப்படி இந்த சீனை கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் அந்த சீனியரை தான் காட்டுறாங்க. அவனும் அந்த ஃப்ராடு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கல்ல, நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருப்பானே, அவங்க ரெண்டு பேரை தான் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணால் இங்கே லேபில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ சேடாகவே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. சார் கேட்குறாரு, என்னடா வழக்கம் படிச்சுட்டே தானே இருப்ப, இப்போ என்ன செல்லையை பார்த்துட்டு உட்காந்துருக்க, ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கியா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறாரு. கரெக்டாக சார் கிளம்புற நேரம் அவன் மொபைல்லேருந்து மெசேஜ் வருது, யார் அப்படின்னா சானியா தான். இன்றைக்கி நம்ம டின்னர் போகலாமா அப்படின்னு கேட்டிருக்கோம். அதை பார்த்தோன்னு அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஆஹா இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சிரிப்பான். இப்போ அதுக்கு ரிப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு யோசிப்பான். இல்லை இல்லை வேணாம் வேணாம், ஆல்ரெடி நானே ரொம்ப அநியாயம் பண்ணியிருக்கேன், அவன் ரொம்ப டென்ஷனில் இருப்பா, எப்படி நம்ம ஓகே சொல்லிடலான்னு சொல்லிட்டு ம் அப்படின்னு மட்டும் ஒரு ஸ்மைலியே போட்டுடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் புரிஞ்சிடுச்சு, நம்ம ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உடனே இவன் சிரிக்கிறத பார்த்துட்டு கரெக்டாக சார் வராரு. என்ன அதுக்குள்ளே சந்தோஷம் ஆகிட்ட, முக்கியமான ஒருத்தவங்கள்ட்ட இந்த மெசேஜ் வந்துச்சா அப்படின்னு சாரும் கிண்டல் பண்ணுறாரு. சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், வாங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அப்படி இந்த சீன் கட் பண்ணுறாங்க. அடுத்து டின்னருக்கு நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பா. அப்போ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷூ போட்டு வந்திருப்பா, அந்த ஷூ அவள் காலுக்கு பத்தாது, கடிச்சு வச்சிரும், அதனால ஒரு பேண்டேஜ் போட்டுட்டு உட்காந்துருப்பா. இதே நேரம் நம்ம ஹீரோக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பா. அப்படி இந்த சீனை கட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வேக வேகமாக மொபைலை பார்த்துட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். என்ன விஷயம்னு பார்த்தா அந்த சப்பு முக்கி தான் ஃப்ராடு, நான் ஆபத்தில் இருக்கேன், என்னை வந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தா தனியாக அவங்களுக்காக சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒரு கேம்ப் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கு. நீ வரணும்னு தான் இப்படிலாம் பண்ணேன், வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஃப்ராடு. என்ன நீ விளையாண்டுட்டு இருக்கியா, நான் எவ்வளோ பதட்டமாக ஓடி வந்த தெரியுமா, சரி எனக்கு வேலை இருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையை திட்டிட்டு போயிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரமாக ஃபோனை பார்த்துட்டே உட்காந்துருக்கா. ஃப்ளார் ஒன்று கையில் இருக்கு, அந்த ரோஸை வச்சுட்டு வருவானா மாட்டானா வருவானா அப்படின்னு சோகத்திலே உட்காந்துருக்கா. அடிக்கடி மொபைலை வர எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ஆனால் கடைசி வரையும் நம்ம ஹீரோ வரவே இல்லை. இந்த இடத்துக்கு அந்த சீனியர் பையன் தான் வரான். இவன் காலில் அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு வேகமாக பக்கத்தில் போய் ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு ஷூ மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு இதை நீ போட்டுக்க அப்படின்னு சொல்கிறா. இந்த இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை, இதுவே போதும், நான் போட்டிருக்க ஷூவே போதும் அப்படின்னு சொல்கிறா. இல்லை ரொம்ப நேரமாக அந்த பாட்டி வயசானவங்க வேற காலையிலேருந்து செயல் ஆகுமான்னு வித்துட்டே இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு வியாபாரம் ஆகும்ட்டு நான் வாங்கிட்டு வந்தேன், இப்போதைக்கு இதை போட்டுக்கோ, வீட்டுக்கு போயிட்டு வேற மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்க போறா. இல்லை இல்லை நானே போட்டு விடுறேன் அப்படின்னு அவனே காலில் போட்டு விடுறான். இல்லை இல்லை பரவாயில்லன்னு அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவன் வழுக்கா டைமாக காலில் போட்டு விட்டுட்டு இருக்கான். இந்த நேரம் கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, என்னால் வர முடியாது சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து. இதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. இப்போ அவன் சொல்கிறான், சாப்பிட்ணுன்னா நம்ம வேற ஹோட்டலுக்கு போகலாம், இது பெரிய ஸ்டார் ஹோட்டல், அங்கே பாரு ஒரு கன்சீவானவங்க குழந்தைய வச்சுட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க, நம்ம போனால் அவங்களுக்கு ஒரு டேபிள் கிடைக்கும்ல அப்படின்னு ரொம்ப நல்லாவே மாதிரி பேசுகிறான். ஹீரோயினும் ஆமாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்ற ஹோட்டலுக்கே போயிடுறா. அங்கே போயிட்டா ரொம்ப சின்ன ஹோட்டல் தான், இது சின்ன ஹோட்டல் நினைக்காது, ஆனால் இங்கே டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அப்படி ரெண்டு பேரும் சிரித்து பேசிட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் சொல்கிறான், நான் கூட என்ன என்னமோ நினச்சேன், பரவாயில்ல நீ நல்ல பையனாக தான் இருக்க, சாரி உன் கூட இவ்வளோ நாள் பேசாமல் அவாய்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்கிறா. அதனால என்ன பரவாயில்ல இனிமேல் பேசலாம், இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ செம்மையா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தள்ளாடிட்டே ரூம் வந்துட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு பார்த்தோன்னா, என்னடா இது அதிசயமா இருக்கு, என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கறான். எனக்கு உன்ன மிஸ் பண்றேன், நான் உன்னை லவ் பண்றேன், ஐ லவ் யூ, எனக்கு கிஸ் கூட ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வளர ஆரம்பிச்சிடறான். என்ன கிஸ் ஆட்டே நான்டா, நான் ஒரு ரூம் மேட்டடா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இல்ல எனக்கு கிஸ் வேணும், குடு குடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப எவ்வளோடா குடிச்ச அப்படின்னு கேட்கறான் ஃப்ரெண்டு. ஒரு டின் குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏண்டா ஒரு டினுக்காடா இப்படி போதை ஏறி கிடக்குற, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் பாட்டுக்கு சிரிக்கிறான், அவன் பாட்டுக்கு அழுகிறான், பண்றது எல்லாமே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இப்ப பிளீஸ் பிளீஸ் என்ன மன்னிச்சுட்டு, நான் உன்னை கோவப்படுத்திட்டேன், நான் ஒரு கிஸ் கொடுக்குறேன் சமாதானம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் கொடுக்க பக்கத்துல வரான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்ப சோகமா வீட்டுக்கு வரா. என்னமாச்சு, டேட்டிங்லாம் நல்லா முடிஞ்சிச்சா, நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறான். அவனை பத்தி என்கிட்ட பேசாத, நான் செம்ம கடுப்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏமா சாப்பிடவே இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல இல்ல நான் வெளியவே சாப்பிட்டு வந்துட்டேன், நீ ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவ கிட்ட சொல்லி சமாளிக்கிறான். ஆனா சீனியர் கிட்ட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு நம்ம ஹரிஷ் கிட்ட சொல்லவே இல்லை. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஆனிச்சு அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கிறான். அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, கரெக்டா நம்ம
ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஓடி வந்திருப்பான். அப்போதான் அந்த சீனியர் பையன் காலில் ஷூ போடுறத பார்த்துருவான். பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு தப்பாக நினச்சிப்பான். அவள் வேணா வேணும்னு சொல்லியிருப்பா, பட் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப அது அவளுக்கு சிரிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்துட்டு ரொம்பவே அப்செட் ஆகிருப்பான். இந்த நேரம் தான் அவன் மெசேஜ் பண்ணியிருப்பான் நான் வரலன்னு சொல்லிட்டு. அடுத்த செகண்டே அவள் கால் பண்ணுவா ஏன் வரலன்னு கேட்கறதுக்காக கோவத்தில் அவன் ஃபோனை கட் பண்ணிட்டு சரக்கு வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிடுவான். இதோட எபிசோட் 7 முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 8 இருக்கு, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க, நம்ம என்னென்ன டிராமாஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அதையும் போய் பார்த்துடுங்க. அப்புறம் நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்பெஷல் எடிஷன் சொல்லிட்டு BTS பத்தி போடலான் இருக்கேன். சோ அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.